சேலம் மாவட்டத்தில் தடுப்பூசி இருப்பு இல்லாததால் மூன்றாவது நாளாக அனைத்து தடுப்பூசி மையங்களும் மூடப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். மதியழகன், சேலம் மாவட்டம் முழுவதிலுமே இந்த தடுப்பூசி தட்டுப்பாடு இருந்து கொண்டிருக்கிறதா? ஏன் இந்த தடுப்பூசி மையங்கள்லாம் மூடப்பட்டிருக்கிறது? அதற்கு என்ன காரணங்களை அதிகாரிகள் சொல்றாங்க? வணக்கம் மனோஜ். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து தடுப்பதற்காக தடுப்பூசி போடும் பணி வந்து தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் மாவட்டம் முழுவதும் 7.5 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக தடுப்பூசி இருப்பு இல்லாத காரணத்தால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மையங்களும் வந்து மூடப்பட்டிருக்கின்றன. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது மாநகராட்சிகள் உள்ள கிட்டத்தட்ட 16 தடுப்பூசி மையங்கள் உட்பட கிட்டத்தட்ட 134 மையங்கள் செயல்பட்டு வந்தது. இந்த 134 மையங்களிலும் தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 3 நாட்களாகவே இங்கே தடுப்பூசி இருப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் தடுப்பூசி ஒவ்வொரு முறையும் தமிழகத்துக்கு வரும்போது சேலம் மாவட்டத்துக்கு ஒரு குறைவான அளவாகவே ஒதுக்கப்படுகிறது. இதன் காரணமாகவே அந்த அப்படி வரும் தடுப்பூசி அனைத்துமே அடுத்து 1-2 நாட்களில் அது தீர்ந்து போய்கிறது. இதன் காரணமாகவே தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே போன்ற நிலை தான் தற்போது கடந்த 3 நாட்களாகவும் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் தமிழகத்திற்கு 6 லட்சம் தடுப்பூசி வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுவும் வந்து தற்போது அந்தந்த மாவட்டங்களுக்கு பிரித்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்பூசியில் வந்து ஒரு பகுதி தற்போது சற்று நேரத்துக்கு முன்பு தான் சேலம் மாவட்டத்துக்கு வந்து சேர்ந்துள்ளது. அதில் எவ்வளவு இருப்பு எவ்வளவு வரப்பட்டிருக்கிறது என்பது குறித்து சுகாதாரத்துறை அலுவலர்கள் அது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து நாளை தினம் முதல் தடுப்பூசி செலுத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி பார்க்கும்போது நாளை காலை முதல் சேலம் மாவட்டத்தில் உள்ள 134 மையங்களிலும் தடுப்பூசி செலுத்தும் பணி வந்து மீண்டும் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்தது என்றால் சேலம் மாவட்ட தடுப்பூசி போடும் பணியை வந்து ஒரு முறைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிச்சிருக்கிறார். ஏனென்றால் டோக்கன் வழங்குவதும் தடுப்பூசி போடுவதும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு முறையாகவே ஒரு நாளுக்கு முன்பே வந்து டோக்கன் வழங்கி அவர்களை வந்து கூட்ட நெரிசல் வந்து தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மனோஜ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. மதியழகன்.